கைஸ் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸையும் பாருங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம கிளாஸில் போகணும். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் நம்ம ப்ராஜெக்ட் பேனலோட யூசேஜஸ் எப்படி பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். ஓகே, இப்போ சேம் ப்ராஜெக்ட் பேனலுக்குள்ள ஃபுட்டேஜஸோ இல்லை கிளிப்ஸ் இமேஜஸ் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம், ரைட்? ஸோ இன்னொரு ஒரு இம்போர்ட் சிஸ்டமும் நான் சொல்லித்தரேன். சி, நீங்கள் இப்போ இமேஜஸை ஜஸ்ட் ஃபைலில் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இங்கே பாருங்கள், ப்ளஸ் காப்பி. ஈவன் நீங்கள் டைரெக்டாக டைம்லைன் பேனலில் கூட நீங்கள் விடலாம். ஓகே, நான் இப்போ ப்ராஜெக்ட் பேனலில் விடுறேன். சி, இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ டைரக்டாகவே நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ணி ட்ராக் பண்ணியும் கொண்டு வந்தும் ப்ராஜெக்ட் பேனலுக்குள்ளே விடலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு வீடியோஸையும் இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். சரி, ஒரு ஃபுட்டேஜஸ் எடுத்துகிட்டு வரேன், ட்ராக் பண்ணி ப்ராஜெக்ட் பேனலுக்குள்ளே விடுறேன். சேம், இன்னொரு வீடியோ ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ப்ராஜெக்ட் பேனலில் விடுறேன். ஓகே, ஸோ நீங்கள் டைரக்டாகவும் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தும் இம்போர்ட் பண்ணலாம் ப்ராஜெக்ட் பேனலில். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் பேனலில் லாஸ்ட் கிளாஸில் நியூ ஐட்டம் நியூ பின் பற்றி பார்த்தோம், ரைட்? இது வந்து சேம் த ப்ராஜெக்ட் இஸ் ரைட்டபிள். நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், நேம் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, ஈவன் இந்த ஃபைல்ஸோட கலர்ஸ் ஈச் அண்ட் ஃபோட்டோஸ் இமேஜஸ் வீடியோ இந்த லேபிளையும் லேபிள் கூட நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லேபிளில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே லேபிள்னு இருக்கு பாருங்க, லேபிளோட கலர் கூட மாற்றிக்கலாம். இப்போ லாவெண்டர் கலரில் இருக்குது, நான் எனக்கு மேங்கோ கலரில் வேணும்னா ஜஸ்ட் நான் மேங்கோ கலர் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ உங்களோட பின்னோட லேபிள் கலரையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். நிறையா கிளிப்ஸ் நிறைய ஃபுட்டேஜஸ் வச்சு ஒர்க் பண்ணல, நீங்கள் லேபிள் கலரையும் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு ஃபோல்டரோட ஒவ்வொரு இமேஜஸ் ஒவ்வொரு ஃபைலோட லேபிள் கலர் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இது சி லிஸ்ட் வியூ. ஆல்ரெடி ப்ராஜெக்ட் பேனலில் என்னோடது லிஸ்ட் வியூவில் தான் இருக்குது. இப்போ ஐகான் வியூ, நான் ஐகான் வியூவை கிளிக் பண்ணேன்னா சி இங்கே பாருங்கள், ஐகான் வியூவில் மாறிடும். ஓகே, நவ் நெக்ஸ்ட் ஃப்ரீ ஃபார்ம் வியூ. இப்போ நம்ம பார்க்குற ஐகான் வியூவை விட ஃப்ரீ ஃபார்ம் வியூ வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். இந்த இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் பெருசாக்கலாம், சிறுசாக்கலாம். ஈவன் இந்த பெருசு அண்ட் சிறுசாக்குறது வந்து இந்த ஐகான் வியூலையும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஃபோட்டோ இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். இது லிஸ்ட் வியூ. லிஸ்ட் வியூவையும் வியூ நல்லா பார்க்குறதுக்காக என்ன இருக்குன்றத பார்க்குறதுக்காக நீங்கள் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது, இப்போ என்லார்ஜ் ஆகுது. ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் பேனலில் ரெஸ்ட் ஆஃப் த இதுவும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ சோர்ஸ் பேனலுக்கு போவோம். ஓகே, சோர்ஸ் பேனலில் நான் சோர்ஸ் பேனலில் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். நம்ம ரீசைஸ் பண்ணலாம் பேனல்ஸை. ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் பேனல்லேருந்து சோர்ஸ் பேனலுக்கு இம்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஜஸ்ட் ஃபைலில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சோர்ஸ் பேனலில் போயிடும். ஓகே, இப்போ சோர்ஸ் பேனலோட யூசேஜஸ் என்னன்னு பார்ப்போம். இப்போ இங்கே இருக்கிறது ஆட் மார்க்கர். நம்ம எந்த இடத்துல மார்க்கர் பண்ணுமோ, இப்போ வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், இது ப்ளே. சரி, நான் ப்ளே பண்ணுறேன், வீடியோ ப்ளே ஆகுது. ஓகே, இப்போ அகெயின் வி கேன் ஸ்டாப், நம்ம ஸ்டாப் பண்ணலாம். இப்போ நான் ஸ்டாப் பட்டன் கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன் எல்லா கீஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இது ஆட் மார்க்கர். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா எந்த இடத்துல அந்த கீ இருக்கோ அந்த இடத்துல மார்க் ஆகும். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த போர்ஷன்ஸ் மட்டும் எனக்கு எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா சி நான் மார்க் பண்ணுறேன், இன்னொரு இடத்துல மார்க் ஆயிருக்கு. ஸோ எந்த லைனில் மார்க் பண்ணணுமோ நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது மார்க் இன் அண்ட் அவுட். ஓகே, இது இன் அண்ட் அவுட். மார்க் இன் அவுட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ சோர்ஸ் பேனலில் வீடியோ இருக்குது, இன் அண்ட் அவுட். இப்போ இந்த போர்ஷன்ல இருந்து இந்த போர்ஷன் வரைக்கும் நான் எடிட் பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஸோ ஃபுல் வீடியோவும் நம்ம ட்ராக் பண்ணி கொண்டு போய் டைம் லைன்ல போட்டு எடிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
இந்த பாட்டை மட்டும் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம அந்த வீடியோல இன்னும் அவுட் கொடுத்துட்டு கூட நம்ம ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, நான் சேம் இந்த ஃபுல் வீடியோவுமே நான் இப்ப ட்ராக் பண்றேன். சரி, நான் சோர்ஸ் பேனல்ல இருந்து இங்க டைம் லைனுக்கு ட்ராக் பண்ணி கொண்டு வரேன். ஆக்சுவலா நீங்க ப்ராஜெக்ட் பேனல்ல இருந்தும் அந்த ஃபுட்டேஜஸ வந்து சீக்வன்சஸ நீங்க ட்ராக் பண்ணி கொண்டு வரலாம். சோர்ஸ்ல இருந்தும் நீங்க எடுத்துட்டு வரலாம். இப்ப நான் ஃபுல் வீடியோ தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, ஃபுல் வீடியோ எடுத்திருக்கேன். இப்ப இந்த வீடியோல எனக்கு எங்க சேஞ்ச் பண்ணுமோ அந்த இடத்த மட்டும் கொண்டு வரணும்ன்ற இருக்கிறப்ப ஃபுல் வீடியோவும் ட்ராக் பண்ணி கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. அந்த பார்ட்டை மட்டும் ட்ராக் பண்றதுக்கு இங்க பாருங்க, இப்ப நான் மார்க் பண்றேன். ஸோ இன் இங்க மார்க் ஆயிருக்கு பாருங்க, கிரே கலர்ல ஆயிருக்கு, ஒரு ப்ளூ லைன் அண்ட் கிரே லைன் வந்திருக்கு. ஓகே, நான் இப்ப மார்க்கரை ஜஸ்ட் மூவ் பண்றேன். இந்த இடம் போதும். இப்ப நான் அவுட் கொடுக்குறேன். ஓகே, அவுட் கொடுத்த உடனே சி ஒரு கிரே கலர் லைன் இங்கேயும் இங்கேயும் இருக்கு, ப்ளூ கலர் லைனும் இருக்கு. ஸோ இந்த பார்ட்டை மட்டும்தான் இப்ப நான் இங்க இருந்து ட்ராக் பண்ணி எடுத்துட்டு போனேன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் வீடியோ வராது, இந்த போர்ஷன் மட்டும்தான் வரும். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுல் வீடியோ ட்ராக் பண்ணி எடுத்துட்டு வந்தப்ப ஃபைலோட லென்த் பாத்தீங்களா, அப்புறம் இன் அண்ட் அவுட் கொடுத்ததுனால அந்த வீடியோல அந்த போர்ஷன்ல இருக்கிறது மட்டும்தான் ட்ராக் ஆகி இங்க வந்திருக்கு பாத்தீங்களா. ஸோ ஏன் நம்ம எடிட் பண்ணையில ஃபுல் வீடியோவையும் ட்ராக் பண்ணி கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை, எந்த போர்ஷன்ல எடிட் பண்ணணுமோ அந்த போர்ஷன்ஸை மட்டும் கூட கொண்டு வரலாம். அதுக்காக தான் இந்த இன் அண்ட் அவுட். ஓகே, மார்க்கர் வந்து மார்க் பண்றதுக்காக, இன் அண்ட் அவுட் வந்து எந்த இடத்துல நம்ம எடிட் பண்ணணுமோ அதை மட்டும் கொண்டு வந்தா போதும். ஓகே, இப்ப கோ டு இன் ஷிஃப்ட் ஐன்றது இதோட ஷார்ட் ஃபார்ம். இப்ப மார்க்கர் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு. ஓகே, அவுட் போர்ஷன்ஸ்ல இருக்கு. நான் இப்ப இதை கிளிக் பண்ணேன்னா என்னோட மார்க்கர் பாருங்க இன் போர்ஷனுக்கு வந்துடும். நான் கிளிக் பண்றேன், மார்க்கர் வந்து இன் போர்ஷன்ஸ்க்கு வந்திருக்கு. இப்ப மார்க்கர் திரும்பி லெஃப்ட் போர்ஷன்ஸ்ல வரணும்னா சி நான் லெஃப்ட் கிளிக் பண்றேன், இங்க பாருங்க லெஃப்ட்ல வந்திருக்கு. ஸோ இது ரைட், இது லெஃப்ட். ஓகே, நம்ம மார்க்கர் லைட் அண்ட் லெஃப்ட் மாத்திக்கிறதுக்காக தான் மார்க்கர் இன் அண்ட் அவுட் இருக்கு. ஓகே, இப்ப இது ஸ்டெப் பேக் ஒன் ஃப்ரேம். இது வந்து நம்ம இப்ப கிளிக் பண்ணேன்னா நம்ம என்ன வீடியோல பார்த்துட்டு இருக்கோமோ அதுல பேக்வேர்ட் ஆகும். இப்ப நான் பண்றேன் சி ஒரு பாயிண்ட். ஓகே, நான் லென்த்தியா கூட உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இங்க இருந்து பேக்வேர்ட் ஆயிருக்கு. நான் திரும்பி ஒரு பிளே கொடுக்குறேன். இப்ப இங்க இருந்து இங்க பேக் ஆயிருக்கு. திரும்பி கொடுக்குறேன், இங்க இருந்து இங்க பேக் ஆயிருக்கு. ஓகே, இது பேக்வேர்ட். இப்ப முன்னாடி போறதுக்கு ஃபார்வேர்ட். இப்ப நான் ஃபார்வேர்ட் பட்டன் கொடுத்தேன்னா சேம் இங்க இருந்து இங்க வரைக்கும் மாறும் பாருங்க. சி ஃபார்வேர்ட் ஆயிருக்கு. அகைன் ஃபார்வேர்ட் கொடுக்குறேன், இங்க இருந்து இங்க மூவ் ஆகும். சி ஃபார்வேர்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வேர்ட். இது மார்க்கர், இது மார்க் இன், இது மார்க் அவுட். இது அந்த மார்க்கர் வந்து லெஃப்ட் சைடுக்கும் இன் அண்ட் அவுட் போறதுக்காக, இன் அண்ட் அவுட்டுக்கு. இது பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வேர்ட். இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும், பிளே அண்ட் ஸ்டாப். ஓகே, ஸோ சோர்ஸ்ல ஒன் பை ஒன் கீஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்ப நீங்க உங்களோடதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேல, என்னோடதுல இன் இல்லையே, என்னோடதுல அவுட் இல்லையே, இது இன்செர்ட், இது ஓவர் ரைட், இது எக்ஸ்போர்ட் ஃப்ரேம், எக்ஸ்போர்ட் ஃப்ரேம் இல்லையே அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. சி இங்க லாஸ்டா இந்த சோர்ஸ் பேனல்ல பிளஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கு, ரைட். இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா சி எவ்வளோ பட்டன்ஸ் இருக்கு பாருங்க. நம்ம மானிட்டர்ல இல்லாதது, சோர்ஸ் பேனல்ல இல்லாத கீஸ் இதுல இருக்கு. உங்களுக்கு என்ன கீ வேணுமோ அதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து போட்டுக்கலாம். இப்ப நான் அந்த ஓவர் ரைட்டை எடுத்துறேன். ஓகே, ஓவர் ரைட் இல்லை, இந்த ஃப்ரேம் இல்லை, எக்ஸ்போர்ட் ஃப்ரேம் இல்லை. ஓகே, இப்ப நீங்க பிளஸ் கீயை கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப பாருங்க என்னோட மானிட்டர்ல அந்த எக்ஸ்போர்ட் ஃப்ரேம் கிடையாது, ஓவர் ரைட் கிடையாது. ஓகே, இப்ப வேணும்னா பிளஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க ஓவர் ரைட் இருக்கு. ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் பண்ணி இந்த பேனலுக்குள்ள வந்தோடனே சி உங்களுக்கு ஒரு ஹேண்ட் சிம்பிள் வருது பாருங்க.
ஈவன் நீங்க பொசிஷன் மாத்திக்கலாம், எனக்கு இங்க வேணும் இங்க வேணும் இல்ல பிளே ஹெட் முன்னாடி வேணும் அப்படின்னு பொசிஷனையும் நீங்க மாத்திக்கலாம். சரி, நான் ட்ராக் பண்ணி கொண்டு வந்து விடுறேன். ஈவன் எக்ஸ்போர்ட் ட்ரெயின் சி பாக்ஸ்ல ட்ராக் பண்ணி கொண்டு வந்து விடுறேன். ஸோ உங்களுக்கு என்ன கீ வேணுமோ நீங்க ட்ராக் பண்ணி இங்க ஆட் பண்ணிக்கலாம் சோர்ஸ் பேனல்ல. ஓகே, நிறைய கீ இருக்கு. இப்போதைக்கு இந்த கீஸை மட்டும்தான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த எல்லா கீஸோட யூசேஜஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். ஓகே, இன்செர்ட், இன்செர்ட்டோட யூசேஜஸ் இப்ப நம்ம பார்ப்போம். ஓகே, நான் இப்ப மூணு இமேஜஸை ட்ராக் பண்ணி டைம் லைன்ல விட்டுக்கிறேன். ஓகே, இப்ப இந்த இன்செர்ட் அப்படின்றது வந்து சேம். இப்ப இந்த போட்டோ இருக்கு. ஸோ மூணு போட்டோஸ் இருக்கு. இது லோட்டஸ் இருக்கிறது, இங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கா, அண்ட் இது ஒரு நேச்சர் ஏரியா. ஓகே, இப்ப இந்த போட்டோவுக்கு ஊடால ஒரு வீடியோ கிளிப்பை இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்ப இன்சர்ட் ஆயிடுச்சு பாருங்க. இந்த வீடியோல தான் இப்ப சோர்ஸ் பேனல்ல இருக்கு. நான் அந்த போட்டோவுக்கு ஊடால மார்க்கர் வச்சிருந்து இன்சர்ட் பட்டன் கொடுத்தேன். அந்த அந்த ஒரு போட்டோக்கு ஊடால இந்த வீடியோ வந்துருச்சு பாருங்க. இப்ப நான் இந்த கார்னர்ல இங்க வைக்கிறேன். சரி, இதே அந்த பொண்ணோட போட்டோ தான், இங்கேயும் மார்க்கர் வைக்கிறேன். சரி, இதுவும் பொண்ணோட போட்டோ தான், ஆனா அது கூடால இந்த வீடியோ ஆட் ஆயிருக்கு. இன்செர்ட்ன்றது ஒரு இமேஜோ இல்ல ஒரு வீடியோவோ ஊடால இந்த இன்செர்ட்ட கொடுத்தீங்கனாலே, சி இந்த ஒரே போட்டோ தான், இந்த ஒரே போட்டோ கூடால இந்த வீடியோ வந்துருச்சு. ரைட், இப்ப நான் உங்களுக்கு போட்டோவே கூட ஊடால வச்சு காமிக்கிறேன். சேம், இப்ப லோட்டஸ் பிக்சர் இருக்கு. ஓகே, இப்ப இந்த இந்த போட்டோ ஃபுல்லாவே இந்த பொண்ணோட இதுதான். இப்ப நான் ஊடால மார்க்கர் வைக்கிறேன். இப்ப இந்த லோட்டஸ் பிக்சர் இந்த ஒரு இமேஜுக்கு ஊடால வந்துடும். சி இன்சர்ட் பட்டன் கொடுக்குறேன், பாத்தீங்களா ஆட் ஆயிடுச்சு. சேம், இதுவும் அந்த பொண்ணோட போட்டோ தான். இப்ப நான் இங்க மாறினேன்னா இதுவும் அந்த பொண்ணோட போட்டோ தான். அந்த போட்டோக்கு ஊடால இப்ப லோட்டஸ் போட்டோ வந்திருக்கும். ஸோ இந்த இன்சர்ட் வந்து ரெண்டு வீடியோஸ்க்கு ஊடால வைக்கலாம், இல்ல ரெண்டு போட்டோஸ்க்கு ஊடால வைக்கலாம். ஒரே இமேஜஸ், ஒரே போட்டோக்கு ஊடால ஏதாவது இமேஜஸ் ஆட் பண்ணணும்னா, இன்சர்ட் பண்ணணும்னா இந்த இன்சர்ட் பட்டன் கொடுத்தீங்கன்னா இன்சர்ட் ஆயிரும். ஓகே, ஓகே, இப்போதைக்கு நம்ம இவ்வளோ கீஸ் தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சோர்ஸ் பேனலோட அதர் பட்டன்ஸோட யூசேஜஸ் நம்ம பார்ப்போம் கண்டிப்பா. என்னோட சேனல்ல ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.